ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேரேஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குல்ஃபி பார்க்க போகிறோம். வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், நம்ம சூப்பராக குல்ஃபி செஞ்சு சாப்பிட்றலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு, இதை நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். நம்ம கார்ன்ஃப்ளார் சேர்க்கறதுக்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்க டைமில் நம்ம கலந்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளாரை இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளார் சேர்த்த உடனே பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். பாலும் கார்ன்ஃப்ளாரும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும்னா நீங்கள் 1/2 கப் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுருக்கலாம். இன்னும் நல்லா சுண்டணும். இது இப்போ எவ்வளோ திக்காக ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே இந்த பதத்துக்கு வந்துடும். நான் பாதாம் முந்திரியே இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அதை இது நம்ம சேர்த்துடலாம். எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நம்ம பாதாம் முந்திரிலாம் சேர்த்துருக்கிறதுனால. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேயே நம்ம கிளாஸில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு எல்லா குல்ஃபிலையும் ஈவனான பாதாம் முந்திரி இருக்கும், இல்லைனா ஒரே குல்ஃபிலே எல்லா பாதாம் முந்திரியும் போயிடும். இப்போ எல்லா குல்ஃபியும் கிளாஸில் ஊற்றினதுக்கப்புறமா நான் அலுமினியம் ஃபாயில் போட்டு நான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறேன். இல்லை ஃபுட் ரேப்பர் கவர் எது வேணால் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து உள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா குல்ஃபியும் ரெடி பண்ணிட்டேன். நம்ம 8 hours இதை ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குல்ஃபி சூப்பராக ரெடியாக வந்துடும். 8 hoursக்கு அப்புறம் நம்ம குல்ஃபி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே ஐஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால தான் நம்ம மேலே ஃபாயில் போட்டு மூடணும். கவர் பண்ணாமல் இருந்ததுன்னா குல்ஃபி மேலேயே ஃபுல்லாக ஐஸ் தான் இருந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணியில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம குல்ஃபியை வெளியே எடுத்துடலாம். நம்ம குல்ஃபி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நம்ம தண்ணியில் வச்சு எடுக்கவே ஸ்மூத்தாக ஈஸியாக வந்துடுச்சு வெளியே. மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக குல்ஃபி ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மரேஜ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.